ஸ்கூல் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளின் தியான தலைப்பு, எதிரி முன் பதறாதே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். சங்கீதம் 18:3. 17 இங்கிலாந்தில் சரே மாகாணத்தில் சியாம் என்ற கிராமத்தில் ஜான் ஹக்கேட் என்ற போதகர் ஒரு ஞாயிறு காலை ஆராதனை நடத்தினார். அக்காலத்தில் இங்கிலாந்தில் கிறிஸ்தவத்தை பிரசங்கிக்க கூடாது என்ற அரசாங்க சட்டம் இருந்தது. அது தெரிந்தும் இப்போதகர் கோயில் கதவை சாத்திவிட்டு பிரசங்கத்தை ஆரம்பித்தார். சற்று நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. ஒரு சிப்பாய் கையில் துப்பாக்கியுடன் உள்ளே வந்தான். நேரே பிரசங்க பீடத்திற்கு பக்கத்தில் போய் நின்று, உம்முடைய பிரசங்கத்தை நிறுத்தும்படி கட்டளையிடுகிறேன் என்றான். போதகர் அவனை சற்று நேரம் பார்த்துவிட்டு, கடவுளுடைய ஊழியனாக நான் என் வேலையை செய்கிறேன், சிப்பாயாக நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொல்லிவிட்டு பதறாமல் தன் பிரசங்கத்தை தொடர்ந்தார். சிப்பாயோ திரும்பவும் அவரை பிரசங்கத்தை நிறுத்தும்படி பணித்தான். போதகர் அவனை பார்த்து, சிப்பாயே, உன்னுடைய வேலை என்னை சுட வேண்டியது, என்னுடைய வேலை ஆண்டவரை துதித்து அவரது சத்தியத்தை எடுத்துரைப்பது, இருவரும் அவரவர் வேலையை செய்வோம் என்று கூறிவிட்டு தன் பிரசங்கத்தை தொடர்ந்தார். அச்சிப்பாய் தன் துப்பாக்கியை தூக்கி போதகரை நோக்கி குறிப்பார்த்தான். ஆனால் சடுதியில் துப்பாக்கியை இறக்கி பிடித்து மடமடவென்று கோயிலை விட்டு வெளியேறினான். ஆம் பிரியமானவர்களே, இதே போன்று உங்கள் வாழ்வில் சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தேவனை பாடி துதிக்கிறவர்களா? ஒருவேளை இந்த நாளில் கூட உங்கள் விரோதிகள் உங்களுக்கு விரோதமாய் திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கலாம். உங்கள் வளர்ச்சியை தடை செய்ய உங்கள் பாதையில் தடை கற்களை அவர்கள் போட்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் பலத்து கொண்டே இருக்கலாம். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கலாம், அது உங்கள் இருதயத்தை பயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் பதறாதேயுங்கள், திடமனதாய் இருங்கள், கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் கர்த்தரை துதிக்கும்போது எந்த எதிரியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். வேதத்தில் கூட மொர்தேக்காய் எதிரியாகிய ஆமானுக்கு முன்பாக பதறாமல் தேவ பலத்தோடு தைரியமாய் நின்றதையும் காரியம் மாறுதலாய் முடிந்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்கள் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உங்களை இரட்சிப்பதற்கு கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். ஜெபம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக பதறாதபடி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாதுகாப்பையும் பலத்தையும் கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை துதித்து பாடும்போது, உம்மை வேண்டிக் கொள்ளும்போதும் ஆண்டவரே, எந்த ஒரு சத்துருக்களின் சூழ்ச்சிகளும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்று நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே சத்துருக்கள் தாழ்ந்து போவது நிச்சயம் என்பதை ஆண்டவரே மொர்தேக்காய் வாழ்வின் மூலமாய் நாங்கள் கற்றிருக்கிறோம். கர்த்தாவே, அப்படியாய் ஆண்டவரே, நாங்களும் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா போராட்டங்களிலும் பதறி போகாதபடி ஆண்டவரே உம்மை துதிக்கவும் தைரியமாய் மேற்கொள்ளவும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு தைரியத்தோடு வாழ்வதற்கு நீர் கிருபை செய்திடலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை துதிக்கும்போது எந்த எதிரியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.